வடக்கு கிழக்கில் வலிந்து காணமர் ஆக்கப்பட்டவர்களின் குரல் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தது. வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் காணமற் போனவர்களின் உறவினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அமெரிக்க தூதரகம், பிரித்தானிய தூதரகம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ரீலங்கா அலுவலகம் ஆகியவற்றிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன், பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் குறிப்பிட்டார். இந்த போர் முடிந்து 7 வருடங்கள் கடந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மீண்டும் 2 வருடங்களை கோரியிருப்பதன் மூலமாக இதில் இருக்கின்ற அனைத்து பேரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உறவுகள் இதில் கூடியிருக்கின்றார்கள். எங்களுக்கான நீதி மறுக்கப்படுகின்றது என்ற செய்தியையும், 2 வருட காலக்கெடுவை நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு வழங்க முடியாது, அரசியலுக்கு அப்பால் இதனை செய்ய முடியாது என்ற கோரிக்கையை வைப்பதன் ஊடாக அமெரிக்க தூதுவராலயம் மட்டுமல்ல இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற முயற்சிக்கின்ற சகல தூதுவராலயங்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். நிச்சயமாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு துரும்பை கூட இலங்கை அரசாங்கத்தால் தூக்கி போட முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் தெருவழியே பிள்ளைகளையும் கணவரையும் பெற்றாரையும் கொடுத்துவிட்டு தெருவழியே அலைந்து கொண்டிருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் கூட அது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தும் கூட இன்று வரை ஜனாதிபதி அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஐக்கிய நாடுகள் சபையில் 2 வருட காலம் வழங்குவது என்பது எங்களுக்கான நீதி மறுக்கப்படுகின்றதாய் நாங்கள் உணர்கின்றோம். இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் 1.5 வருடங்களுக்கு முன்னர் தானே எழுதி தானே ஒப்புக்கொண்ட விடயங்களை கூட இன்று வரை நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற முயற்சிக்கின்ற சகல நாடுகளுக்கும் நாங்கள் தெரிவிக்கப்பட இருக்கின்றோம். வடக்கில் மக்கள் வாரக்கணக்கில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போதிலும் அது தொடர்பில் அவதானம் செலுத்தாது தமிழ் மக்களை சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இல்லை, எல்லாமே பிசுபிசுத்ததாகத்தான் பார்க்கின்றோம். வவுனியாவில் உண்ணாவிரதம் இருந்தபோது தாங்கள் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கொடுப்பதாக, ஏதோ அந்த உண்ணாவிரதம் பிரதமரை நாட்டினுடைய பிரதமரை சந்திப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் போன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை இன்று வரை அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் அவர்கள் உண்ணாவிரதத்தில் இப்பொழுது 5வது நாட்களாகவும் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை தொடர்ந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, கேப்பா பிளவு மக்கள் 26வது நாள் கடந்தும் இன்று தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்புவதற்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று புதுக்குடியிருப்பு மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் வலிவடக்கு மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் ஏனைய ஆக்கிரமிக்கப்பட்ட இல்லங்களை விட வேண்டும் என்றும் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் இப்பொழுது சர்வதேசத்தின் ஆதரவை பெற்றிருக்கின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கின்றது. தன்னை ஏதோ ஒரு நாடுகள் தங்களை காப்பாற்றும், எனவே தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என்ற மனப்போக்கில், அவர்களுடைய ஆதரவில் ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இந்த அழுத்தத்தை தொடர்ந்தும் பல நாடுகள், ஏனென்றால் எங்களுடைய அரசில் நம்பிக்கை இழந்துதான் நாங்கள் சர்வதேசத்தை நாடி சென்றிருந்தோம். இந்த சர்வதேசமும் இலங்கை அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குமாக இருந்தால் சர்வதேச நாடுகளின் தூதுவராலயங்களைத்தான் நாங்கள் முற்றுகையிட முடியும்.